திருப்பூர் அருகே மான்களுக்காக சொந்த நிலத்தை ஒதுக்கி 30 ஆண்டுகளாக அவற்றை பாதுகாத்து வருகிறார் ஒரு விவசாயி. வனமற்ற பகுதியில் மான்களுக்கு புகலிடம் தந்த விவசாயி குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருப்பூர் மாவட்டம் வஞ்சிப்பாளையம் அடுத்த கோதப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குருசாமி. விவசாயியான இவருக்கு பூர்வீக சொத்தாக 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலம் உள்ளது. நிலத்தை ஒட்டி ஓடும் கௌசிகா நதியில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருந்து சில மான்கள் அடித்து வரப்பட்டன. வனப்பகுதியே இல்லாத வஞ்சிப்பாளையத்தில் மான்கள் கரை ஒதுங்கியதை கண்ட குருசாமி அவற்றுக்கு தண்ணீர் கொடுத்து பாதுகாத்து வந்துள்ளார். என்னுடைய விவசாய பூமி வந்து கௌசிகா நதியொட்டி இருக்கிறதுனால மான்கள் வந்து இங்கே இயல்பாகவே தங்கி வாழ்றக்க ஆரம்பிச்சிடுது. அதுக்கு வந்து நான் நாய்கினாலேயோ வேறு மனிதர்களாலேயோ எந்த தொந்தரவும் இல்லாமல் பாதிப்பு வராமல் பாதுகாத்து அதுக்கு வேண்டிய தண்ணி வசதியெல்லாம் பண்ணி கொடுத்து பாதுகாத்துட்டு இருக்கிறேன். 50 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அவரது நிலத்தில் விவசாயம் செய்தது போக 45 ஏக்கர் நிலத்தை அப்படியே விட்டிருந்தார். அதில் பலவிதமான மரங்களும் செடி கொடிகளும் உழைத்து இயற்கை சூழல் நிறைந்திருந்ததால் மான்கள் வாழ ஏற்றதாக அந்நிலப்பரப்பு அமைந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் அங்கு வந்த மான்கள் தற்போது 1000கணக்கில் பெருகியுள்ளன. மான்களின் நீர் தேவைக்காக நீர் சேகரிப்பு பள்ளங்களை அமைத்தும் நீர்த்தேக்க தொட்டியை கட்டியும் பராமரித்து வந்துள்ளார் குருசாமி. இவரது சேவையை பாராட்டி தமிழக வனத்துறை கடந்த 2007ஆம் ஆண்டு வன உயிரின பாதுகாப்புக்கான நர் சான்றிதழை வழங்கியது. ஆரம்ப காலகட்டத்தில் மான்களை கண்ட பொதுமக்கள் ஆர்வமுடன் அவற்றை கண்டு ரசித்து வந்தனர். ஆனால் விவசாய நிலப்பரப்பு நிறைந்த இப்பகுதியில் மான்கள் சுற்றித் திரிவதுடன் பயிர்களையும் மேயத் தொடங்கியதால் பெரும்பாலான விவசாயிகள் மானை பாதுகாக்கும் குருசாமிக்கு எதிராக திரும்பினர். மேலும் சாலைகளுக்கு வரும் மான்கள் வாகனங்களில் அடிபட்டு உயிரிழக்கும் சம்பவங்களும் சமீப காலமாக அதிகரித்துள்ளன. கடந்த 2 மாதங்களில் 30 மான்களை வேட்டை நாய்கள் கடித்து உயிரிழந்துள்ளதாகவும் குருசாமி வேதனை தெரிவிக்கிறார். இந்த வறட்சியான நேரத்தில் விவசாயமே பண்ண முடியாத சூழலில் ஏதோ கொஞ்ச நஞ்சம் பேர் தான் விவசாயம் பண்ணுறாங்க. அந்த விவசாயம் மான்கனால நிறையா இழப்பாகி பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. மற்றபடி மான்களும் வந்து இந்த வேட்டை நாய்கினாலே தெரு நாய்கினாலேயுமே இந்த வாகனத்தினால போக்குவரத்தில் வந்து அடிபட்டு இப்படி நிறைய இழப்பு ஏற்படுது. 2000 என்ற எண்ணிக்கையில் பெருகி நிற்கும் மான்களை பாதுகாக்க அவற்றை வனப்பகுதிக்கு இடப்பெயர்ச்சி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார் குருசாமி. அவரது கோரிக்கைக்கு செவிசாய்த்து மான்களை காக்குமா தமிழக அரசு?